வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்குலைக்காமல் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் கோரிக்கை. நெடுங்குடியிருப்புகளில் வசித்து வரும் மக்களுக்கு காணிகளை வழங்கி அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவதே தமது நோக்கம் என சஜித் தெரிவிப்பு. தோல்வியடைந்த தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் எப்போதும் மறைந்துவிட்டார் என்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையினை மேலும் சீர்குலைக்காமல் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களையும் கடமைக்கு திரும்புமாறு உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் 2 மாத வேதனம் மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும். கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை உதய செனவரத்ன குழுவிற்கு சமர்ப்பித்து 2025 பாதீட்டு திட்டத்தில் உள்ளடக்குவதாகவும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சரதன் போது உறுதியளித்துள்ளார். நாட்டில் உள்ள 17 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 19 ஒன்றிணைந்த பட்டப்படிப்பு நிறுவனங்களின் 14,600 கல்விசாரா ஊழியர்கள் 65 பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் முழு உயர்கல்வித்துறையும் முடங்கியுள்ளது. கல்வியை கட்டியெழுப்பி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே அனைவரது நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் நெடுங்குடியிருப்புகளில் வசித்து வரும் மக்களுக்கு காணிகளை வழங்கி அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்கள் ஆக்குவதே தமது நோக்கமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் 291வது கட்டமாக அவிசாவளி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட மக்கள் நெடுங்குடியிருப்பில் தொழிலாளர்களாக தங்களது வாழ்க்கையினை நடத்தி வருகின்றனர். தேர்தல் காலம் நெருங்கும் போது அவர்களது வேதனத்தை 1,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை அதிகரித்து தருவதாக பலரும் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர். நாட்டில் அரசு மற்றும் தனியார் பெருந்தோட்ட துறையில் விளைச்சல் மேற்கொள்ளப்படாத பெருமளவான நிலப்பரப்பு காணப்படுகின்றது. தேயிலை உற்பத்திக்கு 60 முதல் 70% பங்களிப்புகள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாலேயே வழங்கப்பட்டு வருகின்றன. அவர்களிடம் 40%க்கும் குறைந்தளவு நிலைமை காணப்படுகிறது. அத்துடன் 60%க்கும் அதிக நில உரிமையினை கொண்டுள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் தேசிய உற்பத்திக்கு 30% பங்களிப்பையே வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழனத்தின் தன்னாட்சி உரிமையினை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காதவராக சம்பந்தன் வழங்கியதோடு தேசிய தலைவர் வரிசையில் அமரர் சம்பந்தனும் பதியப்படுவார் என வடக்கு மாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். சம்பந்தனின் மரபையொட்டி அவர் விடுத்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 1977 தேர்தலில் தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 2001 இறுதி வரை திருமூலமனையின் பாராளுமன்ற பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு எல்லோரையும் அரவணைத்து சென்றவர். இலங்கை தமிழரசுக் கட்சியினை பொறுத்தவரை 2001 2014 வரை அதன் தலைவராகவும் அதன் பின்னர் பெரும் தலைவராகவும் செயல்பட்டார். ஈழத்தமிழனத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்துவதிலும் அதன் தன்மான தன்னாட்சி உரிமையினை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காதவராகவே சம்பந்தன் விளங்கினார். எல்லா நிகழ்வு மாற்ற காலங்களிலும் உள்ளக சுயநிர்ணய உரிமையோடு கூடிய இணைப்பாட்சி முறைமையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்துவதுடன் அது சாத்தியப்படாது போனால் வெளியக சுயநிர்ணய உரிமையை நாம் பிரயோகிப்போம் என்றும் தெளிவாக கூறி வந்தவர். தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையையும் கருத்துக்களையும் அவர் முன்னிலையிலும் மேசையிலே அடித்து கூறும் உதாரணத்துக்கு அவர் உதாரணமாக விளங்கினார். இதனாலேயே பல்வேறு உயர் மட்டத்தினரும் அவரை வீடு தேடிச் சென்று சந்தித்தனர். பல்வேறு சூழ்நிலை மாற்றங்களின் போதும் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டவர். தத்தமது காலத்திலேயே தமிழின பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று முயன்ற தமிழரசு தந்தை செல்வநாயகம் தேசிய தலைவர் வரிசையில் அமரர் சம்பந்தனும் பதியப்படுவார். இதே நேரம் இந்த வரிசையில் உள்ள தனிமனித தலைமைத்துவத்தின் சகாப்தத்தின் முடிவாகவும் இது இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வழங்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டில் தங்கியிருக்கும் குறுகிய காலத்திற்காக இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளது.
இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு இதுவரை விறக வர வரை செல்ல வேண்டியிருந்தது. இது தொடர்பாக சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரும் சுற்றுலா பயணிகளும் அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை இந்த நடைமுறை மூலம் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவர முடியும் என திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் நாடுகளில் வழங்கிய ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றப்படி ஏறிய போதே சம்பந்தன் இறந்துவிட்டார். அவர் தோல்வியடைந்த தலைவராகவே இறக்க நேரிட்டது தான் பெரும் சோகம் என்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் தென்னிலங்கையுடன் இணக்க அரசியலில் ஈடுபடுவதற்கு எடுத்த அம்பு புலிநீக்க அரசியலே. அவரால் தென்னிலங்கையை திருப்திப்படுத்த சுமந்திரன் வளர்க்கப்பட்டார். ஆனால் அவரால் சுமந்திரனை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றப்படி ஏறியது. சம்பந்தன் சுமந்திரனிடம் கெஞ்சி கேட்டும் அதனை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமிழ் தேசிய அரசியலிலோ அல்லது போராட்ட அரசியலிலோ நம்பிக்கை கொண்டவர் என்றும் அவரை கூறிவிட முடியாது. தமிழ் மக்கள் முன்னெடுத்த அரசியல் போராட்டங்களிலும் இவர் கலந்து கொண்ட வரலாறு கிடையாது. 1961 கச்சேரிக்கு முன்னால் தமிழரசு கட்சி தந்தை செல்வா தலைமையில் சத்தியாகிரகம் போராட்டம் முன்னெடுத்தது. சம்பந்தன் அப்போது ஓர் இளம் சட்டத்தரணியாக கலந்து கொண்டார். போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் படையினர் போராட்டத்தை நசுக்க அரசியல் தலைவர்களை சிறையில் அடைத்தனர். சம்பந்தனும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஒரு சில மனத்தியாலங்களுக்குள்ளேயே தனக்கும் இந்த போராட்டத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்று கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தார். எனினும் தமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் சூழலுடன் இசைந்து செல்லும் போக்கை கொண்டவராக காணப்பட்டதன் அடிப்படையில் புலிகள் இயக்கத்தையோ ஆயுத போராட்டத்தையோ சம்பந்தன் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. இருந்த போதிலும் புலிகளுடன் இணைந்து அரசியல் செய்ய தயாரானார். சமாதான காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பையும் ஏற்றார். புலிகள் அமைப்பு சம்பந்தனை விரும்பியிருந்தது என்றும் கூறிவிட முடியாது. அவர்கள் ஜோசப் பரராயசிங்கத்தையே தலைமை பொறுப்பை ஏற்கும்படி வேண்டினார்கள். ஜோசப் பரராயசிங்கம் சம்பந்தனை நியமியுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்கவே சம்பந்தன் தலைவராக்கப்பட்டார். சம்பந்தன் 1977 தொடக்கம் அரசியலில் செயற்பட்டாலும் சுமார் 32 வருடங்கள் துணை பாத்திரத்தையே ஆற்ற முடிந்தது. தலைமை பாத்திரத்தை ஆற்றுவதற்கான வாய்ப்பு 2009 அவருக்கு கிடைத்தது. தலைமை பாத்திரம் தனக்கு கிடைத்தவுடன் தனக்கே உரிய அரசியல் அவர் முன்னெடுக்க தொடங்கினார். அந்த அரசியல் என்பது இணக்க அரசியலே. இந்த அரசியல் தமிழ் அரசியலின் மரபு வழி பாரம்பரியத்திற்கு முரணானது. அவரது இணக்க அரசியல் கட்டங்கட்டமாக இடம்பெற்றது. முதலில் தான் இணக்க அரசியலுக்கு தயார் என்பதை சைகைகள் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார். தமிழ் அரசியலில் பாரம்பரியத்திற்கு முரணாக யாழ்ப்பாணத்தில் வைத்தே சிங்கக்கொடியை அசைத்து காட்டினார். சிங்கக்கொடி தொடர்பான தமிழரசு கட்சியின் நிராகரிப்பு சிங்கக்கொடி உருவான காலத்தில் இருந்தே பின்பற்றப்பட்டு வந்தது. தமிழ் மக்களை அரசு அதிகார கட்டமைப்பிலிருந்து புறக்கணித்த கொடி என்பது இதற்கு காரணமாக அமைந்தது. மைத்திரியை ஜனாதிபதியாக்குவதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருந்தார். இதன்போது ஒப்பந்தம் ஒன்றை காய்ச்சாத்திட்டு சந்திரிகா முன்வந்த போதும் அதனை நிராகரித்தார். நல்லாட்சி அரசாங்கம் இவரது ஒத்துழைப்புக்கு பிரதி உபகாரமாக எதிர்கட்சித் தலைவர் பதவியினை வழங்கியது. அரசாங்கத்திற்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நடைமுறையில் இவர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கவில்லை, ஆளும் கட்சியின் தலைவராகவே இருந்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் வலிந்து தோள் கொடுத்து அரசாங்கத்தை பாதுகாத்தார். பொறுப்பு குரல் விடயத்திலும் அரசாங்கத்தை பிணியெடுக்க முற்பட்டார். ஜெனீவாவில் அரசை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அன்றைய காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்தது. மறுபக்கத்தில் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்தன. தனது சொந்த மாவட்டத்திலேயே ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்த சம்பந்தனால் முடியவில்லை. கன்னியா வெந்நீரூற்றில் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற போது மௌனமாக பார்த்து கொண்டிருந்ததை தவிர வேறு எவற்றையும் அவரால் செய்ய முடியவில்லை. இறுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரது கண்ணுக்கு முன்னாலேயே சிதைவடைந்தது. இந்த சோகம் காய்வதற்கு முன்னர் சொந்த கட்சியான தமிழரசு கட்சியும் சிதைவிட்டது. பெரும் தலைவராக இருந்தும் சொந்த கட்சி நீதிமன்றப்படி ஏறுவதை இவரால் தடுக்க முடியவில்லை. உண்மையில் சம்பந்தன் இப்போது இறக்கவில்லை. தனது சொந்த கட்சி நீதிமன்றப்படி ஏறிய போதே இறந்துவிட்டார். அவர் தோல்வியடைந்த தலைவராக இறக்க நேரிட்டதுதான் மாபெரும் சோகம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.